அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கெம் டு டிவென் ரூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினமும் வெறும் ஐந்து நிமிடங்கள் இந்த சூட்சமமான ரே குறியீட்டை பாருங்கள் உங்கள் ஆசைகள் அனைத்தும் மேஜிக் போல நிறைவேறும் நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லாஃப் அட்ரெக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ரே குறியீட்டை பார்க்கும் முறை இதுல எந்த ஒரு மந்திர மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சைக்கோ சிம்பாலஜின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க அதை போன்ற ஒரு சிம்பிளான மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த சைக்கோ சிம்பாலஜி மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தையோ அல்லது ஒரு பொருளையோ தொடர்ந்து உன்னிப்பாக நாம் பார்க்கும்போது போது அதில் இருக்கக்கூடிய சில நுட்பமான விஷயங்கள் நம் மூளையின் வலது பக்கத்தில் பதியும் ரைட் ஹேண்ட் சைட் பிரெயின்ல அது ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தும் வலது பக்க மூளைக்கும் நம்முடைய ஆழ் ஆழ்மனதிற்கும் அதிகமான தொடர்புகள் இருக்குங்க நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும் சோ குறிப்பிட்ட ஓவியத்தில் அல்லது பொருளில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமமான விஷயங்கள் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து அதற்கேற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே போலதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த ரெய்கி குறியீட்டை தினமும் ஒரு ஐந்து நிமிடங்கள் நாம் பார்த்தாலே போதும் நம்முடைய ஆழமான ஆசைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும் இந்த சூட்சமமான ரேக்கி குறியீட்டை எப்படி பார்க்கணும் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நீங்க நடக்கணும்னு நடக்கணும் உங்களுக்கு உண்மையாகவே என்ன தேவையாக இருக்கோ அந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த குறியீட்டை பார்த்தால் உடனடியாக நடக்கும் ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரே நாளில் இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்காதுங்க குறைந்தபட்சம் தொண்ணூறு நாட்களுக்கு மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து இந்த குறியீட்டை நீங்க பார்த்துக்கிட்டே வரணும் அதனுடைய பலன்கள் பிரம்மாண்டமாய் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டும் தாங்க இந்த மெத்தட்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் சோ இந்த சிம்பிளான மெத்தடை நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைப்

எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க எந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவுமே ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த குறியீட்டை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ரொம்ப பரபரப்பா பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்துக்கு நடுவுல இந்த வரைபடத்தை பார்க்க கூடாதுங்க நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் இந்த குறியீட்டை நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆழ்மனதில் அந்த சிம்பிள் ஆழமாக பதியும் அதே போல கரெக்டாக தொண்ணூறு நாட்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண பண்ணணும்னு கிடையாதுங்க தொண்ணூறு நாட்கள் அப்படின்றது ஒரு ட்ரையல் பீரியட் மூன்று மாதங்களுக்கு பிறகும் இந்த மெத்தட தாராளமா நீங்க கண்டினியூ பண்ணலாம் லைஃப் லாங் இந்த மெத்தட நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ரேக்கி குறியீட்டை நீங்களாகத்தான் வரையணுமா அல்லது நம்ம டிஸ்பிளேல பார்க்க போவதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாமா அதையே பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க தான் வரையணும்னு கிடையாதுங்க அல்லது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்களா வரைந்து இந்த குறியீட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஆக நீங்கள் வரையலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போவது போல இந்த குறியீட்டை நீங்க கரெக்ட்டா வரையணும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாதுங்க இந்த சிம்பிள் கரெக்ட்டா இருந்தால் மட்டுமே தான் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் வெயில்ல இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த சிம்பிளை நீங்க பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நீங்க அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த படத்தை பார்க்கணும்னு சோ ஏதாவது சிறப்பான டைமிங்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கனா நிச்சயமா இருக்குங்க அதுதான் ब्रह्मा முகூர்த்தநே நான்கு மணி முதல் காலை ஆறு மணி வரையிருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த படத்தை பார்ப்பது இன்னமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும் சோ முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியுறவங்க அந்த டைமிங் யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு ஆற்றல்கள் அதிகம் இந்த டைம்ல நீங்க அலாரம் செட் பண்ணி வச்சு கூட எழுந்துக்கலாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு கூட நீங்க படுத்து தூங்கலாம் சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க மற்றவர்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த சிம்பிள நீங்க பாருங்க இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்ப்பது தாங்க ரேக்கி குறியீடு இதைத்தான் தினமும் ஐந்து நிமிடங்கள் நம்ம பார்க்கணும் நீங்களாகவே வரைய போறவங்க ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர்ல தாங்க வரையணும் வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல தாங்க இதை வரையணும் இந்த படத்துல கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்க அதாவது என் ஒன்பது கூட எழுதியிருக்கோம் பாருங்க அதை மட்டும் தான் நீங்க ரெட் கலர்ல வரையணும் அந்த ஒரு கோடு மட்டும் நீங்க ரெட் கலர்ல வரையணும் மற்றபடி இந்த படத்தை நீங்க கிரீன் கலர்ல பச்சை நிறத்துல தாங்க வரையணும் கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குறியீட்டுல ஆரோ மார்க் போட்டு நம்ம எண் ஒன்று முதல் ஒன்பது வரை நம்பர்ஸ் எழுதியிருக்கோம் அதை கூட நீங்க கரெக்டா எழுதணும் இந்த சிம்பிள எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா எண் ஒன்று முதல் எண் ஒன்பது வரை இருக்கக்கூடிய அந்த வரிசையில தாங்க நீங்க பொறுமையா பார்த்துக்கிட்டே வரணும் எத்தனை முறை வேணாலும் நீங்க ரிப்பீட்டடா பார்க்கலாம் ஐந்து நிமிடங்களுக்கு பார்த்தாலே போதும் எந்த குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது ஆசை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சிக்கிட்டே இதை நீங்க பார்க்க வேண்டாம் இந்த குறியீட்டை ஐந்து நிமிடங்களுக்கு நீங்க பார்த்துக்கிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு தேவையான உங்கள் மனம் ஆழமாக ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் தானாக நடக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு அவசரமும் இல்லாம நீங்க பொறுமையா மென்மையா இந்த படத்தை பாருங்க ஒரு தியானத்திலிருந்து பார்ப்பதை போல அமைதியான மனதுடன் இந்த ஓவியத்தை நீங்க பார்க்கணும் இந்த குறியீட்டுல எந்த ஒரு சுவாரஸ்யமும் கிடையாதுங்க இருந்தாலும் நீங்க ஒரு இன்ட்ரஸ்டோட சந்தோஷமான மனநிலையுடன் பாருங்க முடிந்த வரை ஒரு தனி ரூம்ல உட்கார்ந்து நீங்க பாருங்க அப்படி இல்லைனா ஒரு அஞ்சு நிமிஷத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க கவனம் சிதறாமல் பொறுமையா நீங்க பாருங்க அதுதாங்க முக்கியம் திரும்பவும் சொல்றேங்க இந்த குறியீட்டை நீங்க கட்டாயமாக வரையணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க இதையே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு அதை கூட பார்க்கலாம் இந்த மெத்தட நீங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் ஆசைப்படக்கூடிய நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய மிகப்பெரிய லட்சியங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உங்கள் கண் முன்னே விரிவடையும் கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் கிழிஞ்சு போயிட்டாலோ அல்லது தொலைந்து விட்டாலோ திரும்பவும் புதியதாக இதே போல நீங்க வரைஞ்சுக்கலாம் ஆனால் அடிக்கடி அதை நம்ம கொஞ்சம் மாற்ற கூடாதுங்க அல்லது ஒயிட் கலர் சார்ட்ல நீங்க வரைஞ்சு அதை நீங்க லேமினேட் கூட பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தட டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி